அழைக்கிறான் மாதவன். குருவே சரணம். என்னோட பேர் கார்த்திகேயன். நான் சென்னை மேடவக்கத்திலேருந்து பேசுகிறேன். நான் அழைக்கிறான் மாதவன் யூடியூப் சேனலை கடந்த ஒரு வருஷமாக ஃபாலோ பண்ணிருக்கேன். இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். பட் திருமாறன் சார் வீடியோஸில் இருக்கிற ஒரு கிளாரிட்டி, ஒரு ஃப்ரெஷ்னஸ் நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. அதுக்கப்புறம் அவரோட வீடியோஸ்க்கு ஒரு நான் ஃபேன் ஆகிட்டேன். பர்சனலாக எனக்கு ஒர்க்கில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. அப்போ தான் அவருடைய சோடச கலை நேரம் யூடியூப் வீடியோவை பார்க்க ஆரம்பித்தேன். அவர் சொன்ன மாதிரியே ஃபாலோவும் பண்ணேன். நல்ல ரிசல்ட்ஸ் என்னால் பார்க்க முடிஞ்சது. அப்புறம் அவர் கிரிவலம் போகிற பிக்சர்ஸ் எல்லாம் அப்பப்போ ஷேர் பண்ணிகிட்ருப்பார் யூடியூப் கம்யூனிட்டி பிளேஸில். அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நானும் போக ஆரம்பித்தேன். அவர் சொன்ன திதி தெய்வதை வழிபாடும் பண்ணேன். எனக்கு அது பண்ண ஆரம்பிச்சிலேருந்து நல்ல ஒரு தெளிவு கிடைச்சது மனசில். ஸோ இந்த ஆடியோ கேட்குற எல்லாருக்கும் என்னோடய சஜஷன் என்ன அப்படின்னா, அவருடைய அட்வைஸை முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல ரிசல்ட்ஸ் உங்களால் பார்க்க முடியும், கொஞ்ச நாள்லேயே பார்க்க முடியும். நன்றி. குருவே சரணம். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா, இந்த ஆரம்ப கட்டத்தில் மெடிடேஷன் அப்படின்னு உள்ளே வந்த உடனே பல பேரோட கேள்வி என்னவா இருக்குன்னா, இந்த தியானத்தில் உக்காடுறேங்க, ஆனால் உக்காந்ததுக்கப்புறம் பல எண்ணங்கள் ஓடுது. சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, எண்ணங்களே இல்லாமல் பண்ணுறதுக்கு தான் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் நான் மெடிடேஷன் எப்போ உக்காடுறேனோ அப்போ தான் எனக்கு அதிகமான எண்ணங்களே வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எண்ணங்களை ஓட விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சில பேர் எண்ணங்கள் வரவிடாமல் தடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை எண்ணங்கள் ஓடுது அப்படின்னா அதை கவனிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் எந்த விஷயத்தை பண்ணுறது? எண்ணங்களை தடுக்கணுமா? ஏன்னா எப்போ நான் வந்து மற்ற நேரத்தை விட நான் அந்த மெடிடேஷன் உட்காரும்போது தான் பல எண்ணங்கள் வருது. அப்போ நான் இதில் என்ன பண்ணுறது அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே உண்டு. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஒரு குரங்கை நினைக்காதீங்க அப்படின்னா நம்ம குரங்கை நினைக்க தான் செய்வோம். எந்த ஒரு விஷயத்த பண்ணாதீங்க அப்படின்றமோ அது மேலே தான் முழு கவனமும் இருக்கும். அப்போ என்னென்னா, நீங்கள் அதோட போக்கில் விட்டுறணும். இப்போ நீங்கள் தியானத்தில் உட்காடுறீங்க. நான் ஆல்ரெடி நான் சில பயிற்சி எப்படி நம்ம ஆரம்பிக்கணும், தியானம் பண்ணுறதுக்கு எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 9 டிப்ஸு கொடுத்துருக்கேன். அது இந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் கார்ட்லேயும் தரேன், பார்த்து தெரிஞ்சுங்க. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி வரும்போது உங்களோட எண்ணங்களை கவனிங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன். இந்த எண்ணத்தை கவனிக்கிறதுனா எப்படி? இப்போது நீங்கள் மற்ற நேரங்களில் உட்காரதை விட இப்போ நீங்கள் சும்மா ஒரு இடத்துல உட்காந்துருக்கிறீங்க, மற்ற விஷயங்களை யோசிக்கிறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் வரக்கூடிய எண்ணங்கள் குறைவாக தான் இருக்கும். எப்போ ஒரு அமைதி நிலைக்குள்ளே போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, எப்போ நீங்கள் அந்த மனசை அமைதிப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ தான் அது வந்து பீரிட்டு வெளியே வரும். அந்த அளவுக்கு பல எண்ணங்களை கொடுக்கும். இப்போ நான் வந்து மெடிடேஷனில் உட்காரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்ப கட்டத்தில் சின்ன வயசில் எந்த விஷயத்தெல்லாம் பண்ணனோ அந்த சின்ன வயசோட ஞாபகங்கள்லாம் இப்போ வரும். நம்மளுக்கு அந்த பதிவு உள்ளே இருக்கான்றது கூட நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அந்த நேரத்தில் என்ன ஆகும்னா அது வெளிப்படும், அந்த பதிவுகள் எல்லாமே வெளிப்படும். அன்னைக்கு அந்த சின்ன வயசில் நீ இதை பண்ணிய, அந்த சின்ன வயசில் இவ்வளோண்டு நீ இருக்கும்போது ஒரு 4வது படிக்கும்போது இந்த விஷயத்தை நீ பண்ணி அப்படின்னு சொல்லி எந்தெந்த எண்ணங்கள்லாம் நம்மளுக்குள்ளே இல்லைன்னு நினைக்கிறோமோ அந்த எண்ணங்கள்லாம் உள்ளே இருக்குது, அந்த நேரத்தில் வெளிப்படுது. அப்போ அதை நினச்சி நீங்கள் வருத்தம் பண்ணுற அவசியமே கிடையாது. ஐயோ நான் வந்து மெடிடேஷன் பண்ணலான்னு உட்காந்து இவ்வளோ எண்ணங்களை கொடுக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வருத்தம் பண்ணுற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் வாட்ச் மட்டும் பண்ணுங்கள். எல்லா எண்ணங்களுக்கும் சாட்சி பூர்வமாக இருக்கணும், அவ்வளோதான். இப்போ ஒரு எண்ணம் வருது அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் கவனிக்கிறீங்க, அவ்வளோதான். ஓகே, இந்த எண்ணம் எனக்கு வருதா, ஓகே இதை நான் கடந்து போகிறேன். அப்போது என்னென்னா, எந்த எண்ணம் வந்தாலும் அந்த எண்ணத்திற்கு பின்னாடி நீங்கள் ஓடக்கூடாது. இப்போது ஒரு சின்ன வயசில் ஒரு இடத்துல நீங்கள் நடந்து போகும்போது உங்களுக்கு ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா அந்த நேரத்தில் இப்போ ஞாபகம் வரும். ஆமாம்ல, அப்படி நடந்துச்சுல, அந்த டைமில் போகும்போது அவர் இப்படி சொன்னார்ல, அந்த நேரத்தில் போகும்போது எனக்கு அப்படி அடிபட்டுச்சுல அப்படின்னு சொல்லி அந்த திங்கிங்குள்ளே போகக்கூடாது. திங்கிங் வேறு, தாட்ஸ் வேறு. அப்போது அந்த திங்கிங்கில் நீங்கள் போக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒரு ஒரு கிளையாக பிடிச்சி 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 அது போய்கிட்டே இருக்கும். இப்போ நான் அன்றைக்கி போகும்போது எனக்கு இப்படி நடந்துச்சுல அப்படின்னா அந்த சம்பவங்களை சம்மந்தப்படுத்தி எது இதெல்லாம் இருக்கோ அந்த நேரத்தில் அது எல்லாமே உங்களுக்கு வரும். ஆமாம், அது அன்றைக்கி அப்படி நடந்துச்சு, அவ்வளோதான். அடுத்து வேறு என்ன எண்ணம்? ஒரு மனுஷன் உங்களுக்கு முன்னாடி நின்று பேசும்போது, ஒரு மனிதர் உங்கள் முன்னாடி நின்று பேசும்போது நீங்கள் எப்படி அடுத்து என்ன அடுத்து என்னன்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்களோ அதே மாதிரி தான் அந்த எண்ணத்துக்கிட்டே நீங்கள் பேசணும், அந்த மைண்டுக்கிட்டே நீங்கள் அப்படி தான் பேசணும். இப்போ நீங்கள் கண்மூடி உட்காந்துருக்கும்போது கூட பல எண்ணங்கள் வந்தாலும், ஓகே அந்த எண்ணம் வந்துருச்சு, அடுத்து என்ன எனக்கு தரப்போகிறேன், ஓகே இது கொடுத்துட்டேன், அடுத்து என்ன,
அந்த எண்ணங்களை இப்படி தான் நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கு பின்னாடி நீங்கள் ஓட ஆரம்பிச்சிங்க, அது கூட்டிகிட்டு போகிற வழியிலலாம் நீங்கள் இழுத்துட்டு போக ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் போய் மாட்டிப்பீங்க. உங்களால் அந்த தவத்தை கரெக்டாக பண்ண முடியாது, அந்த தியானத்தை கரெக்டாக பண்ண முடியாது. அப்போது சாட்சிபூர்வமாக நின்று வாட்ச் பண்ணுங்க அப்படின்னா திங்கிங்குள்ளே போகாமல் அந்த தாட்ஸை, வரக்கூடிய தாட்ஸை கவனிச்சுட்டு அப்படியே விட்டுருணும். இப்படி கவனித்து 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 ஒரு கட்டத்துக்கு மேலே விடும்போது என்ன ஆகும்னா, ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனுக்கு 60,000 to 72,000 எண்ணங்கள் சொல்லப்படுது. இந்த 60,000 to 72,000 எண்ணங்கள் என்னவாகும்னா ஒரு 50,000 எண்ணங்களாக மாறும். அடுத்து அந்த 50,000 எண்ணம் என்னவாகும் அப்படின்னா ஒரு 40,000, 30,000, 20,000, 10,000 இப்படின்னு சொல்லி எண்ணங்கள் கம்மியாகிட்டே வரும். கம்மியாகிட்டே வரும்போது உங்களுக்கு எது வேணுமோ அந்த எண்ணங்களை உங்களுக்கு கொடுக்கும். அதை மட்டும் நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். நீங்கள் நல்லா ஒரு 20 நிமிஷம், ஒரு ஹாஃப் அன் ஹவர் அல்லது ஒரு 45 மினிட்ஸ் நீங்கள் உட்காருங்க. நல்லா உங்களுக்கு சூப்பராக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா மினிமம் ஒரு 45 மினிட்ஸ் நீங்கள் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் எண்ணங்கள் வருது, அந்த எண்ணங்கள் நீங்கள் இல்லை அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த எண்ணங்களால் பிரச்சனையா அப்படின்னா அந்த எண்ணங்களால் பிரச்சனை கிடையாது, அந்த வரக்கூடிய எண்ணங்களை நீங்கள் வந்து திங்க் பண்ணி செயல்படுத்தும் போது தான் பிரச்சனையே ஆரம்பிக்குதுன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். அப்போ அந்த ஒரு 45 மினிட்ஸ் உங்களுக்கு எந்த எண்ணம் வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை சாட்சிபூர்வமாக நின்று கவனித்து அதை விட்டுருங்க. அடுத்து திரும்ப போங்க, அடுத்து ஒரு எண்ணத்தை கொடுக்கும், திரும்ப அதை விட்டுருங்க, திரும்ப உள்ளே ட்ராவல் பண்ணி போங்க, திரும்ப அடுத்து ஒரு எண்ணத்தை கொடுக்கும். இப்படி நீங்கள் ட்ராவல் பண்ணி 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 போக 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 ஒரு கட்டத்துலேயே அந்த ஒரு 45 மினிட்ஸ்லேயே உங்களால் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை உங்களால் உணர முடியும். ரொம்ப பீஸ்ஃபுல்லாகிடுவீங்க, எந்த ஒரு விஷயமும் உங்களை பாதிக்காது. எப்படி இந்த மெடிடேஷன் பண்ணுறவங்களாம் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இந்த மெடிடேஷன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கான காரணமே என்னென்னா வெளியே நடக்கக்கூடிய சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கும், ஆனால் உள் சூழல் அவங்களுக்கு டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். ஏன்னா அந்த மனம் அமைதிக்குள்ளே போகும்போது உங்களோட லைஃப்பில் ஏதோ கிடைக்காத ஒரு ஆனந்தத்தை நீங்கள் கிடைச்ச மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. ஏன்னா அந்த மூச்சு காற்றுக்கும் இந்த மனமுக்கும் பெரிய லெவலில் லிங்க் உண்டு. அப்போ என்ன பண்ணுதுன்னா இந்த மனம் ஒரு ஒரு விஷயத்தையும் எழுப்பும்போது அந்த மூச்சும் மாற ஆரம்பிக்குது. அப்போ அந்த மூச்சை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னா மனம் மாறிடும். அப்போ அந்த மனமை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னா மூச்சு மாறிடும். அதனால தான் ஆசைகள் அதிகமாக இல்லாதவங்களுக்கு மூச்சு என்பது பெரிய லெவலில் ஓடாது, கம்மியாக தான் ஓடும். ஆசை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அதுக்கேற்றார் போல் மூச்சு ஓடும். அப்போ நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் இந்த மாதிரி மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின் போது எண்ணங்களை நினச்சி நீங்கள் பயப்படணுன்ற அவசியம் கிடையாது. அந்த எண்ணங்களை அதுக்கு தகுந்தாற் போல் ஓட விடுங்க. பட் அதுக்கு தகுந்தாற் போல் ஓட விடும்போது நீங்கள் அது பின்னாடி ஓடாமல் நீங்கள் பார்த்துங்க. ஜஸ்ட் வருது, அதை அப்படியே நீங்கள் இக்னோர் பண்ணுறீங்க, கவனிக்கிறீங்க, அப்படியே விட்டுறீங்க. திரும்பவும் ஒரு எண்ணம் வருது, அதை கவனிக்கிறீங்க, அப்படியே விட்டுறீங்க. இப்படி ட்ராவல் பண்ணி போக 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 உங்களோட மனமே உங்களுக்கு குருவாக இருந்து எந்த விஷயத்தை பண்ணணும் எந்த விஷயத்தை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அதுவே உங்களுக்கு உணர்த்தும். அடுத்தடுத்து நீங்கள் ஈஸியாக ட்ராவல் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்னும் பல விஷயங்கள் உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன். முடிஞ்சால் 21 நாள் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிங்க. ஆல்ரெடி நான் பல விஷயங்கள் இதை பற்றி சொல்லியிருக்கேன். 21 நாள் ஒரு விஷயத்தை நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த ஹேபிட் மாறும்போது உங்களோட லைஃப் மாறும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். அந்த 21 நாள் வகுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான மெடிடேஷன்ஸ், கம்பேஷன் ப்ராக்டிஸ் இருக்கும், அது இந்த மாதிரி மந்த்ரா மெடிடேஷன் இருக்கும், விஷுவலைசேஷன் இருக்கும், அதே மாதிரி சக்ரா மெடிடேஷன் இருக்கும், மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் இருக்கும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான மெடிடேஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். முடிஞ்சால் கிளாஸில் கலந்துக்கிட்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்கிறது கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் பால் போடுறவங்களாக இருக்கட்டும் இல்லை வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கட்டும் எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எழுந்திரிக்கிறாங்க, ஆனால் அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது, சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்லேருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் 21 நாள் ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூமில் வந்து நடக்க இருக்குது. அதில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 21 நாள் டிஃப்ரெண்ட்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்பில் பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் குரோத்தாக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத்தாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனு, இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.